மூன்றாம் கண் வெளிப்படைய செய்யும் ரகசியம். இது என்ன, என்ன டெக்னிக், என்ன ஒரு யோக சாதனை மூலமா மூன்றாம் கண்ணை வெளிப்படைய செய்ய முடியும்? நான் வகுப்பு எடுக்கும் போதும் சில கருத்துக்களை சொல்லும் போதும் என் தலை மேல பாரமா உணர்ற மாதிரியும் கண்கள் சொருகி போற மாதிரியும் நான் என்ன பேசினேன் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னு சில சமயத்துல எனக்கே தெரியாத மாதிரி இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். நெற்றிக்கண்ணை வெளிப்படைய செய்யும் பொழுது நம்ம சாதாரண வாழ்க்கையில தாண்டி ஒரு அபிரவிதமான சக்தி நிறைந்த வாழ்க்கைக்கு நம்மளால போக முடியும். இந்த உடலை தாண்டின ஒரு பரிணாமத்தை நம்மளால பார்க்க முடியுங்கிற விஷயம் கண்டிப்பா 100% சாத்தியம். நெற்றிக்கண் மூன்றாம் கண் எங்க இருக்கும் அப்படின்னா, நல்லா என்னை கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டு கண்களுக்கும் இந்த புருவ மத்தியத்துக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், ரொம்ப மேல போகாது, பக்கத்துல இருக்கும். குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஏன் நிறைய பேருக்கு சாதனைகள் என்னென்னமோ பண்ணி ஞான நிலைக்கு போக முடியாம இருக்கிறது? அதுக்கு காரணம் என்னன்னா, குருநாதர் சரியான இடத்தை தொட்டு காமிச்சு பிராக்டிஸ் பண்ண வைக்கும் போது அந்த சக்தி மையத்தை நோக்கி நம்ம தியானம் பண்ணோம். எப்படி சார் பண்ணணும்? ஏன் நிறைய பேருக்கு சாதனைகள் என்னென்னமோ பண்ணி ஞான நிலைக்கு போக முடியாம இருக்கிறது? அதுக்கு காரணம் என்னன்னா, குருநாதர் சரியான இடத்தை தொட்டு காமிச்சு பிராக்டிஸ் பண்ண வைக்கும் போது அந்த சக்தி மையத்தை நோக்கி நம்ம தியானம் பண்ணோம். எப்படி சார் பண்ணணும்? அந்த டெக்னிக் என்ன? வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட மலர் பாதங்களை வணங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேச போறோம். மூன்றாம் கண் வெளிப்படைய செய்யும் ரகசியம். இப்போ ஆத்ம சாதகர்களுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் எனது மூன்றாம் கண்ணை வெளிப்படைய செய்ய முடியுமா? இதுக்கான யோக யுக்தி என்ன? நான் என்ன சாதனை செஞ்சா என்னோட மூன்றாம் கண்ணை வெளிப்படைய செய்ய முடியும்? பிரியமானவர்களே, ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு நான் சில அறுதியிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு, இந்த பிரபஞ்சத்துல நிறைய பேருக்கு அந்த மூன்றாம் கண் தானா வெளிப்படைஞ்சிருக்குது, அவங்களுக்கே தெரியாம. இது ஒரு வர்க்கம். ரெண்டாவது, இந்த மூன்றாம் கண்ணை சில யோக சாதனைகளோட குருவோட துணை மூலமா வெளிப்படைய செய்திருக்காங்க. நீங்கெல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த முதல் கேட்டகரி யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச, வேற எங்கேயும் போகவே வேண்டாம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜர் அவர்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சாதாரண மனிதர் இங்கிலாண்டில் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் போய் அங்கிருக்கிற கணித மேதைகளை ஆச்சரியப்படுற அளவுக்கு வடிவியல் சம்பந்தப்பட்ட தேற்றங்களை சால்வ் பண்ணி கொடுத்துட்டார். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம்னா, அவங்களுக்கெல்லாம் 6 மணி நேரம் எடுத்தது அந்த வடிவியல் தேற்றத்தை சால்வ் பண்றதுக்கு. ஆனா ராமானுஜம் அவர்கள் கனப்பொழுதுல அதை முடிச்சாங்க. பிரியமானவர்களே, ராமானுஜம் அவர்களோட வாழ்க்கையில, அவரோட சுயசரிதத்திலையும் அவரோட வாழ்க்கை சரிதத்திலையும் நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கிளாரிட்டியா இருக்குது. என்னன்னா, அவர் ஒரு கணிதத்தை சால்வ் பண்ணும்போது அவர்களுடைய ரெண்டு கருவிழிகளும் புருவ மத்தியத்தை தூக்கி மேல் நோக்கி நின்றதாகவும், அந்த கணிதத்தை எப்படி அவர் சால்வ் பண்ணாலே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு முதல் கேட்டகரி மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, ரெண்டாவது கேட்டகரி மக்கள், குருவோட துணை மூலமா அந்த நெற்றிக்கண்ணை வெளிப்படைய செய்ய முடியும், மூன்றாம் கண்ணை வெளிப்படைய செய்ய முடியும். இது என்ன, என்ன டெக்னிக், என்ன ஒரு யோக சாதனை மூலமா மூன்றாம் கண்ணை வெளிப்படைய செய்ய முடியும்? இப்ப நமக்கெல்லாம் திலகமிடுற இடம்னு ஒன்று இருக்குது.
இந்த திலகமிடக்கூடிய கலாச்சாரம் ரொம்ப வருஷமா நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இருக்குது. ஏன் திலகமிடுதல் அந்த இடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த யோக கலாச்சாரத்துலேன்னு பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கண்ணை வெளிப்படைய செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா கருதப்பட்டிருக்கிறதுனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பிரியமானவர்களே, நான் குருநாதர் கூட ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் குருநாதர் கூட உட்காரும் போதெல்லாம் குருநாதர் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் அதிகமாக என்னோட நெற்றி பரப்பை பார்த்ததான் நான் நிறைய நேரங்களை உணர்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியாமல் என்னமோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நிகழ்ந்ததை நான் நிறைய இடங்களில் என்னோட பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸில் நான் எந்தாவது ஒரு இடத்துல போய் திருநீர் வைக்கணும்னாலோ, குங்குமம் வைக்கணும்னாலோ, சந்தனம் வைக்கணும்னாலோ, என்னோட விரல் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்தை நோக்கி போகிறது என்னால் உணர முடிஞ்சுது. நான் வகுப்பு எடுக்கும் போதும் சில கருத்துக்களை சொல்லும் போதும் என் தலை மேலே பாரமாக உணர்ற மாதிரியும், கண்கள் சொருகி போகிற மாதிரியும், நான் என்ன பேசினேன் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னு சில சமயத்தில் எனக்கே தெரியாத மாதிரி இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். இது எல்லா மனிதனுக்கும் சாத்தியமாகும். நெற்றிக்கண்ணை வெளிப்படைய செய்யும் பொழுது நம்ம சாதாரண வாழ்க்கையில தாண்டி ஒரு அபிரிவிதமான சக்தி நிறைந்த வாழ்க்கைக்கு நம்மளால போக முடியும். இந்த உடலை தாண்டின ஒரு பரிணாமத்தை நம்மளால பார்க்க முடியுங்கிற விஷயம் கண்டிப்பா 100% சாத்தியம். சரி, இப்பவாவது சொல்லுங்க சார் அந்த டெக்னிக்க. பிரியமானவர்களே, இது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு இப்போ தெரியக்கூடிய இரண்டு கண்கள், அந்த கண்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த புருவம், ரெண்டு புருவம், சரி, இது நமக்கு நல்லா தெரியும். இப்ப போன பிறவியில இந்த யோக சாதனைகளில் ஈடுபட்டு சமாதி நிலை வரைக்கும் போயிருந்திருக்கக்கூடிய நபர்களா நம்ம இருந்தோம்னா, அந்த நபருக்கு அந்த நெற்றிக்கண், மூன்றாம் கண் எங்க இருக்கும் அப்படின்னா, நல்லா என்னை கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டு கண்களுக்கும் இந்த புருவ மத்தியத்துக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், ரொம்ப மேல போகாது, பக்கத்துல இருக்கும். போன ஜென்மத்துல எந்த யோக சாதனைகளையும் ஈடுபடாம சமாதி நிலை பத்தி கேள்விப்படாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கு நடுப்பகுதியில இருக்கும். இந்த நெற்றிக்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை எப்படி கீழ் நோக்கி நகர்த்தி கொண்டு வரணும், ஏன் இந்த நெற்றிக்கண்ணை கீழ் நோக்கி நகர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப சூரிய கதிர்கள் மேல வானத்திலிருந்து பூமிக்கு விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த சூரிய கதிர்களை ஒரு இடத்துல வச்சு குவிக்கிறோம், லென்ஸுங்கிற ஒரு கருவி வச்சு குவிக்கிறோம். குவிச்சு ஒரு பேப்பர்ல தீக்குச்சி துகள்களை போட்டு அந்த லென்ஸை வச்சு அந்த சூரிய கதிரை குவிக்கும் போது அந்த சூரிய கதிரோட சக்தி அந்த தீக்குச்சி துகள்களை எரிக்குது. பிரியமானவர்களே, அதே மாதிரிதான் நம்ம நெற்றிக்கண்ணை கொண்டு வந்து நம்ம இந்த புறக்கண்கள் இருக்கிற இடத்துல நேர்கோட்டில் சேர்த்தணும். இதுதான் இந்த டெக்னிக். இந்த ரகசியத்தை குருநாதரோட துணை மூலமா நீங்க செய்யணும், செஞ்சீங்கன்னா சாத்தியமாகும். நாம் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு தரப்பு மக்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. கோடியில ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் நெற்றிக்கண் தானா அதை சமநிலையில சேருது, நேர்கோட்டில் சேருது. மற்றவங்களுக்கு முயற்சினாலதான் சேர வைக்க முடியும். எப்படி சார் இதை பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு தட்டத்துல குங்குமத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தேன்னா, நீங்க எடுத்து உங்க நெத்தியில திலகம் இட்டுக்குங்கன்னு சொன்னா, நீங்க இப்படி தொட்டு இப்படி வைப்பீங்க கண்டிப்பா. நீங்க ஏதாவது நீங்க ஒரு திருவிழாக்களை கலந்துகிட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க, அப்ப திலகம் இடுற இடத்த நீங்க இப்ப கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது பழைய போட்டோக்கள் இருந்தா எடுத்து பாருங்க. கண்டிப்பா நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன், இந்த இடத்துக்கு மேலதான் நீங்க திலகம் வச்சிருப்பீங்க. இந்த திலகம் வைக்கக்கூடிய இடத்த ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனை பார்த்து அந்த இடத்த தொட்டு கொடுப்பாரு. தொட்டு கொடுக்காத வரைக்கும் நம்ம திலகம் இடுற இடம் எங்கேயோ இருக்கும். சரி, இப்ப என்ன சார் நடக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரெண்டு கண்களுக்கு நேர்கோட்டுல இந்த நெற்றிக்கண்ணை கீழே கொண்டு வந்து வைக்கணும். இந்த நெற்றிக்கண்ணும் இந்த ரெண்டு கண்களும் நேர்கோட்டுல இணையும் பொழுது இந்த உடலை தாண்டின ஒரு பரிமாணத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி ராமானுஜத்துக்கு நடந்ததோ, எப்படி ஒவ்வொரு யோகிக்கு ஞானிக்கு நடந்ததோ, அந்த அந்த பரிணாமத்துக்கு நம்ம போகணும்னா அதை கொண்டு வரணும். இது எப்படி சாத்தியம்? சரி சார், நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நெற்றிக்கண்ணுனா பிசிக்கலா பார்க்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணா அது அப்படின்னா, இல்ல அது ஒரு சக்தி மையம். அதனாலதான் மூன்றாம் வெளி சக்கரம் சக்தி மையம் அதை சொல்றோம். இங்க பாருங்க, இந்த கண்ணை நான் எங்கே நகர்த்த முடியாது. பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ணை நான் எங்கே நகர்த்த முடியாது. ஆனா ஒரு சக்தி மையத்தை மேலிருந்து கீழே கொண்டு வர்றது சாத்தியம்.
இதுக்கு ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் இருக்கு. குண்டலினி சக்தி கீழிருந்து மேல் நோக்கி தள்ள முடியுது நம்மனால, ஒரு சக்தி உபயோகப்படுத்தி ஒரு பொருளை இழுக்க முடியுது. அதனால நெற்றி கண்ணுங்கிறது இந்த மாதிரி பிசிக்கல் ஐ கிடையாது, அது ஒரு சக்தி மையம். அந்த சக்தி மையத்தை மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு இந்த சமநிலைக்கு கொண்டு வர்றது தான் அந்த சாதகம். அந்த சாதகத்தை ஒரு குருவோட கருணையினாலையும் அவரோட அருள்னாலையும், இப்ப இதை நாம ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஏன் நிறைய பேருக்கு சாதனைகள் என்னென்னமோ பண்ணி ஞான நிலைக்கு போக முடியாம இருக்கிறது? அதுக்கு காரணம் என்னன்னா, குருநாதர் சரியான இடத்தை தொட்டு காமிச்சு பிராக்டிஸ் பண்ண வைக்கும் போது அந்த சக்தி மையத்தை நோக்கி நம்ம தியானம் பண்ணோம். எப்படி சார் பண்ணணும், அந்த டெக்னிக் என்ன? இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் பின்புலம், ஒரு யோக கலாச்சாரம், ஒரு யோக ரகசியம் இருக்குது. எப்படி சாதாரண மனிதனோட வாழ்க்கையில இதை தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப சாதாரணமா நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தூங்கிட்டு இருக்கிறவங்க யாராவது கிடைமட்டமா படுத்துட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவங்களோட கண்களை போய் இப்படி திறந்து பாருங்க. அவங்களோட ரெண்டு கருவிழிகள் மேல் நோக்கி மேல குத்தி நின்றுட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கண்களுக்கு எந்த அசைவுமே இருக்காது, அதாவது உள்ளுக்குள் இருக்கிற கருவிழிக்கு எந்த அசைவுமே இருக்காது. அப்ப ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இட் இஸ் ஈக்குவல் டு சமாதி, அது ஒரு சமாதி நிலை. தியானத்துல ஒரு யோகி, ஒரு ஞானி தன்னோட முயற்சியினால சமாதி நிலைக்கு மேல போகும் பொழுதும் அவனுடைய கருவிழிகள் மேல் நோக்கி குத்தித்தான் நிக்குது. ஒரு சராசரி மனிதன் தூக்கத்துல அவனையே அறியாம ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகும்போதும் அவனுடைய கருவிழிகள் மேல் நோக்கி குத்தி தான் நிக்குது. அது ஒரு யோகி சாதனால சாத்தியமாக்குறாரு. சாதாரண மனிதன் தூக்கத்துல அவனையே அறியாம நிகழுது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நம்மளோட கருவிழிகளை மேல் நோக்கி நகர்த்தணும் யோக சாதனைகள் மூலமா. இன்னொரு விஷயம் அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ராபிட் ஐ மூமெண்ட், REM. இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்னா என்ன அப்படின்னா, கருவிழிகள் அசைகிற அசைவுகளை சொல்றாங்க அறிவியலாளர்கள். இப்போ கருவிழிகள் ரெண்டும் எப்ப மேல் நோக்கி குத்தி நிக்கதோ அப்ப ரேம் இல்ல, ரேபிட் மூமெண்ட் இல்ல. கருவிழிகள் எப்ப கீழ் நோக்கி வருதோ அப்ப அந்த கருவிழிகள் அசைவுக்கு உண்டாகுது. அப்ப மனம் தனது தொழில ஆரம்பிக்குது. அப்ப கனவு கண்ட நிலைக்கு போறான் தூக்கத்துல இருக்கக்கூடிய மனிதன். சோ ஒரு தூக்கத்துல ஆழ்நிலைக்கு போகும் பொழுதே இந்த நிலை ஒரு மனிதன் அடைகிறான் அப்படின்னா, அந்த ஜீவன் களங்கம் இல்லாத ஜீவனா இருக்குது. அதே களங்கம் இல்லாத ஸ்டேட்டை நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது கொண்டு வர முடியும். நம்ம நெற்றிக்கண்ணை ஆக்டிவேட் பண்ண வைக்க முடியும், 100% பாசிபிள். அப்போ இந்த அகக்கண்களை ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த புறக்கண்களை நம்ம மேல் நோக்கி கொண்டு போகணும், சலனம் இல்லாத தன்மைக்கு போகணும். அதைத்தான் நிஷ்டையும் சாம்பவி முத்ரான்னு நம்ம யோக கலாச்சாரத்துல சொல்றோம். இத குருவோட துணை மூலமா நாங்கெல்லாம் 25 வருஷம் குருவோட சார்ந்து இருந்தோம். உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சா அந்த குரு கிட்ட நெற்றிக்கண்ணை வெளிப்படைய செய்யக்கூடிய சூட்சுமத்தை மனதால கேளுங்க, வாயால கேட்காதீங்க. நீங்க அவர் கூட எப்ப முன்னாடி உட்காந்துருக்கீங்களோ அப்ப மூன்றாம் கண்ணை விழித்தளக்கூடிய சூட்சுமத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு மனதால வேண்டி விரும்பி கேளுங்க, அடம்புடிங்க. வாய் வார்த்தைகள்ல கேட்காதீங்க, அவங்களோட பிரசன்ஸ் முன்னாடி உட்காருங்க. உங்க குருநாதரோட நெற்றி பரப்ப பூர்வ மத்தியத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க, அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு நடக்கும். பிரியமானவர்களை, இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இப்போ நெற்றிக்கண் எங்க இருக்குதுங்க சார், இப்ப நமக்கு எங்க இருக்குதுங்க சார்னா, இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பத்துல இருக்க ஆரம்பிக்கணும்? 3 கண் இருக்குது, அதுக்கு நமக்கு தெரிஞ்ச கண் 2. இந்த 2 கண்ணை முதல்ல மேல் நோக்கி கொண்டு போனா மட்டும்தான் அந்த நெற்றிக்கண் கீழே இறங்கி வரும்போது இதை ரெண்டையும் நேர்கோட்டு கொண்டு வர முடியும். முதல்ல நெற்றிக்கண்ணை பத்தி கவலைப்படாம நமக்கு இருக்கக்கூடிய புறக்கண்களை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கான பிராக்டிஸ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நெற்றிக்கண் மேலிருந்து கீழே இறங்கி அந்த சக்தி நிலை கொண்டு வர முடியும். இதுக்கெல்லாம் ஆதாரம் ரொம்ப ரொம்ப வைராக்கியம் வேணும். நம்மளோட மனிதனுக்கு, மனித உடம்புல நம்ம சக்தி நிலை மேலிருந்து கீழ் நோக்கி போகக்கூடிய பாலுணர்வு மையத்தை நோக்கி போகக்கூடியதுதான் இருக்குது. இதுக்கு பேர் ஆன்மீக ஒழுக்கம் கிடையாது. ஆன்மீக ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா, கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த சக்தியை மேல் நோக்கி திருப்பணும். மேல் நோக்கி திருப்ப முதுக நேர்கோட்டா வச்சு இந்த சாதனாக்களை பண்ணும்போது அது பாசிபிலிட்டிஸ் ஆகுது. ஒரு குருநாதர் முன்னாடி போய் நீங்க உட்காந்தீங்கன்னா அந்த குருநாதர் உங்களோட புருவ மதியத்தை பார்த்து கவனிச்சிருவாங்க. உங்க நெற்றிக்கண் எங்க இருக்குது, கீழே இறங்கிட்டு இருக்குதா இல்லையான்னு, இன்னும் சாதனா பார்த்தலேன்னு. அதனாலதான் குருநாதர் சில ரகசியங்களை உங்க கூட சொல்றது இல்லை. ஏன் காரணம்னா, அந்த நெற்றிக்கண் கீழே இறங்குறதுக்காக எந்த சாதனை நீங்க பண்றது இல்லைன்னு அவர் பார்த்ததையும் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த குருநாதருக்கு முன்னாடி நீங்க போய் உட்காரணும்னா ஒவ்வொரு தடவையும் உங்களோட கண்களை மேல் நோக்கி நிறுத்தி சாதனால ஈடுபட்டுட்டே இருந்து உங்களை பவர்ஃபுல் ஆக்கிட்டு அப்புறம் உங்க குருநாதர் கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களோட திலகமிடக்கூடிய பகுதியை அவர் தொட்டு காமிப்பாரு. அவர் தொட்டு காமிச்சதுக்கு அப்புறம் அதுதான் தீட்சை வாங்குறது. அந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கண்களை மேல் நோக்கி
கருவிடிகளை மேல் நோக்கி திருப்பி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அவர் தொடர மாதிரியே உணர்வு உங்களுக்கு வரும். அதுதான் உங்களோட திலகமிடக்கூடிய பகுதி, அதுதான் உங்களோட நெட்ரிக்கன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறத உங்களால் உணர முடியும். இதை நான் என்னோட யோக சாதனைகளில் 100% பார்த்துருக்கிறேன். எங்கள் குருநாதரோட தொடக்கூடிய உணர்வு எனக்கு வந்திருக்குது. எனக்கு சின்ன வயசில் அவர் தொட்டு தீட்சை தனிமையில் கொடுத்தாரு. அப்போ அவரோட விரல் எனக்கு மேலே இப்படி தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு உணர்வு சில்லிட்டு தோன்றுச்சு. மொட்டை மாடியில் போய் நீ தியானம் பண்ணுற கண்ணானாரு. நான் போய் கண்ணை மூடி உட்காந்ததுக்கப்புறம் என்னோட கவனம் முழுவதும் இங்கேயே இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் குருநாதர் சமாதி ஆனதுக்கப்புறம் நான் நிறையா அவரை இழந்திருக்கிறேன், மிஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சமயங்களில் நான் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது அவரோட ஸ்பரிசம் இங்கே இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. நாளாக நாளாக அவரோட விரல் கொஞ்சம் கொஞ்சம் கீழிறங்கி வர மாதிரி என்னால் உணர முடிஞ்சுது. வகுப்பு எடுக்கும் போதும் ஆன்மீக கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதும் நான் சாதனால இருக்கும் போதும் எனக்கு உணர்வு இந்த இடத்துல சில்லிட்டு தோன்றுச்சு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது குரு தொட்டு தொடும்போது அவரோட விரல் மேலே இருந்துச்சு. இப்போ எனக்கு கவனம் இங்கே இருக்குது. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா இந்த ரெண்டு அகவிழிகளுக்கும் புறவிழிகளுக்கும் அந்த அகவிழிகளுக்கும் நேர்கோடாக சமமாக வரணுங்கிறது தான் யோக சாதனை. நெற்றிக்கண் திறக்கக்கூடிய ரகசியம் இதை ஒவ்வொருத்தரும் குருவோட முன்னாளில் இருந்து அவரு தொட்டு காமிக்கும் போது அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும். வைராகியத்தோட குரு எல்லாம் பண்ணுவார்னா பண்ண மாட்டார், நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சமக்கோடில் வரும்போது நெற்றிக்கண் 3வது வெளி திறப்பது 100% சாத்தியம், எந்த ஐயப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.